இன்றைய தலைப்புச் செய்திகள். ராஜீவ்காந்தி பிறந்த நாளையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மலர்தூவி மரியாதை. கொரோனா பரவல் தொற்று விகிதம் 1% கீழ் குறைந்துள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரிக்கும் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்திற்கு மேலும் 6 மாதம் அவகாசம். 13 கிலோ திமிங்கலம் கொழுப்பு, கோடிகளில் விலை மதிப்பு. பெங்களூருவை சேர்ந்த கும்பல் சென்னையில் கைது. குழந்தையின் இருதய அறுவை சிகிச்சைக்கு உதவ ஏலம் விடப்பட்ட போலந்து வீராங்கனையின் வெள்ளிப்பதக்கம். ஆப்கானில் பெட்ரோல் விலை குறைவுதான், அங்கு செல்லுங்கள். பாஜக உறுப்பினரின் கருத்தால் சர்ச்சை. சிவசங்கர் பாபா மாணவிகளை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிபிசிஐடி விசாரணையில் தகவல். சுதந்திரமான கட்டிடத்தரம் பரிசோதிக்கும் நிறுவனத்தை உருவாக்க முதலமைச்சருக்கு கோரிக்கை. நாராயண்பூர் மாவட்டத்தில் நக்சல் தாக்குதலில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேர் உயிரிழப்பு. மெல்போர்ன் இந்திய திரைப்பட விழாவில் 2 விருதுகளை பெற்ற சூரரை போற்று. மாநில அரசுகளுக்கு அதிகாரம் அளிக்கும் ஓபிசி இடஒதுக்கீடு சட்டத்திற்கு ஜனாதிபதி ஒப்புதல், ஒன்றிய அரசிதழும் வெளியீடு. தனியார் பள்ளி ஆசிரியை காவலர் ஒருவர் செருப்பால் அடித்து உதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலையோரத்தில் மீன் விற்ற பெண், மீன்களை சாலையில் கொட்டி அடாவடி செய்த நகராட்சி ஊழியர்கள், அதிரடி நடவடிக்கை எடுத்த அரசு. அரிவாளால் தாக்கி பணம் பறிக்கும் மைனர் கொள்ளை கும்பல், சென்னையில் அட்டகாசம். ஹாஃப் ப்ரமோஷனால் பண மோசடி குற்றச்சாட்டு, கோபி சுதாகர் சொல்வது என்ன? தமிழ்நாடு முழுவதும் 182,000 குடும்ப அட்டைதாரர்கள் மளிகை தொகுப்புகளை வாங்கவில்லை, கூட்டுறவுத்துறை அறிவிப்பு. IPS மத்திய படை பிரிவுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு ரத்து, மத்திய அரசு அறிவிப்பு. அமெரிக்க மருந்து நிறுவனமான ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஒரே தவணை செலுத்தக்கூடிய கொரோனா தடுப்பூசியை தயாரித்துள்ளது. ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் ஓம் பிரகாஷ் சவுதாலா தனது 86வது வயதில் 10ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வை எழுதினார். சோனியா காந்தி தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார்.